ஸ்டூடண்ட்ஸ் நம்ம எல்லாருமே ஆன்லைன் கிளாஸ்ல தான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த டீச்மெண்ட் ஆப்பை யூஸ் பண்ணிட்டு எப்படி ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்றது டெஸ்ட் எல்லாமே எப்படி அட்டன் பண்றது தென் அசைன்மெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்றது இது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ இதுக்கு நம்ம டீச்மெண்ட்டுன்ற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணனும் ஸோ டூ வேஸாவது நீங்கள் டீச்மெண்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்க டீச்சர் உங்களுக்கு க்ளாஸ் ரூம் ஐடி ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஐடி மூலிமாவும் உங்களால் வந்து டீச்மெண்ட் ஆப்புக்குள்ள அந்த கிளாஸ் ரூமுக்குள்ளே இன்கர் ஆக முடியும் அப்படி இல்லைன்னா உங்க டீச்சர் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து லிங்க் அனுப்பியிருப்பாங்க அந்த லிங்க்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களால் டீச்மெண்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த கிளாஸ் ரூமில் உங்களால் என்ரோல் ஆக முடியும் நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இங்கே இந்த ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் ஆப்ஷன் வந்துடும் ஸோ அந்த இன்ஸ்டால் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அந்த ஆப் வந்து டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகும் ஸோ ஒன்ஸ் அதை இன்ஸ்டால் ஆன பிறகு நம்ம அதில் ப்ரொசீஜரும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ நமக்கு இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது ஸோ இதை இன்ஸ்டால் ஆன உடனே நீங்கள் வந்து கீழே ஓப்பன் ஒரு பட்டன் இருக்கும் அந்த ஓப்பன் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணணும் ஸோ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தென் உங்களுடைய நம்பரை என்டர் பண்ணுங்கள் பெட்டர் நீங்கள் பேரண்ட் நம்பரை என்டர் பண்ணிங்கன்னா அது பெட்டராக இருக்கும் ஸோ நீங்கள் எந்த நம்பர் மொபைல் நம்பர் என்டர் பண்ணுறீங்களோ அந்த மொபைல் நம்பரில் ஒரு ஓடிபி ஜெனரேட் ஆகும் அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அங்கே ஃபில் ஆகிடும் ஸோ தென் வந்து இங்கே உங்களுடைய நேம் என்டர் பண்ணணும் ஸோ நீங்கள் என்ன நேம் என்டர் பண்ணுறீங்களோ அந்த நேம் தான் உங்களுடைய டீச்சருக்கு வந்து அது விசிபிளாக இருக்கும் ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்டை நம்ம அந்த கிளாஸ் ரூமில் ஜாயின் பண்ணப் போகிறோம் ஸோ ஆல்ரெடி உங்களுடைய டீச்சர் க்ளாஸ் ரூம் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த க்ளாஸ் ரூமில் நீங்கள் ஆட் ஆகிறதுக்காக தான் உங்களுக்கு லிங்க் அனுப்பியிருக்காங்க ஸோ அந்த லிங்கை நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு தான் இந்த டீச் மின்டர் ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் வந்து இங்கே ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ணணும் ஸோ ஸ்டூடெண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இங்கே கன்டினியூன்னு கொடுத்துக்கோங்க ஸோ கொடுத்த உடனே இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா இந்த பேஜ் ஃபஸ்ட் பேஜ் இங்கே டிஸ்பிளே ஆகுது ஸோ இதில் பார்த்திங்கன்னா நோ டைம் டேபிள் ஆடட் அப்ரூவல் பெண்டிங்னு இருக்குது ஸோ எதுக்காக எப்படி இருக்குன்னா ஸோ இந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா உங்கள் டீச்சர் வந்து உங்களோட உங்களை அப்ரூவ் பண்ணணும் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு அவங்க ரெக்வஸ்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் டைரெக்டாக என்டர் ஆக முடியும் அது வரைக்கும் இது அப்ரூவ் பெண்டிங்லேயே இருக்கும் ஸோ ஒன்ஸ் நம்மளுடைய டீச்சர் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா இங்கே பாருங்கள் நீங்கள் அந்த ரூமில் வந்து நீங்கள் என்ரோல் ஆகியிருக்கீங்க ஸோ இது தான் உங்களுடைய கிளாஸ் ரூம் கிளாஸ் டுவெல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட்டில் நீங்கள் என்ரோல் ஆகிருக்கீங்க ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களோட க்ளாஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும் ஸோ எந்த சப்ஜெக்ட்காக இந்த க்ளாஸ் ரூம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க அண்ட் கிளாஸ் ரூம் ஹைடி என்ன தென் என்ன டைம் டேபிள் இருக்குது ஸோ உங்கள் டீச்சர் வந்து இந்த டைம் டேபிள் எல்லாமே உங்களுக்கு செட் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த டைம் டேபிள் டீடைல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே டிஸ்ப்ளே ஆகியிருக்கும் உங்களுடைய டீச்சரோட இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு இங்கே டிஸ்ப்ளே ஆகிருக்கும் தென் கிளாஸ்ரூம் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கும் ஸோ இஃப் டீச்சர் ஆடட் எனி டீட்டெயில்ஸ் தட் வில் பி டிஸ்பிளேடியா ஓகேங்களா தென் இந்த ரெக்கார்டிங் செக்ஷன்ல செலக்ட் பண்ணீங்கன்னா என்னென்ன ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கீங்களோ அந்த ஆன்லைன் கிளாஸோட வீடியோஸ் எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டு இந்த ரெக்கார்டிங் செக்ஷனில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் ஸோ நம்ம ஆன்லைன் கிளாஸ் அட்டன் அட்டன் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ஸ் இருந்தாலும் உங்களோட ஆன்லைன் கிளாஸ் அங்கே ரெக்கார்ட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயே வந்து உங்கள் ஆப்லேயே அது இன்ஸ்டால் ஆகிடும் ஸோ நீங்கள் வந்து ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காகவும் நீங்கள் இந்த வீடியோஸை யூஸ் பண்ணிக்கலாம் தென் டெஸ்ட் இந்த டெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அலாட் பண்ண டெஸ்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்கும் இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னா அவங்க கொடுக்குற எத்தனை டெஸ்ட்டுமே ஈவன் உங்களால் டெஸ்ட் அட்டன் பண்ண முடியலனாலும் அந்த டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு விசிபிளாக இருக்கும் வித் சொல்யூஷன்ஸோடு உங்களுக்கு இருக்கும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் டூ டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து டீச்சர் அசைன் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுறதா இருந்தால் ஜஸ்ட் நீங்கள் அந்த டெஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் சில இன்னும் இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்க எந்த டைம்க்கு நாங்கள் டெஸ்ட் அலாட் பண்ணியிருக்காங்களோ அந்த டைமில் மட்டும்தான் இந்த டெஸ்ட் எனேபிளாக இருக்கும் அந்த டியூரேஷனுக்குள்ளே நீங்கள் இந்த டெஸ்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் கேஸ் நீங்கள் அந்த டெஸ்ட்டை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் அந்த டெஸ்ட் அட்டன் பண்ண முடியாது பட் சொல்யூஷன்ஸை மட்டும் உங்களால் பார்த்துக்க முடியும் இப்போ நம்ம இந்த டெஸ்ட்டை நம்ம அட்டன் பண்ணணும் அப்படின்னம்னா இது வந்து ஒரு எம்சிக்யூ டெஸ்டு தான் ஸோ ஸ்டார்ட் டெஸ்ட்டுன்னு கொடுங்க ஸோ கொடுத்த உடனே உங்களோட கொஸ்டின்ஸ் மேலே டிஸ்ப்ளே ஆகுது கீழே நம்ம ஆன்சர்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு கொஷின்ஸ்க்கு நம்ம என்ன ஆன்சர் தென் செகண்டுக்கு தென் தேர்ட் தென் ஃபோர்த் தென் ஃபிஃப்த்து ஸோ நீங்கள் ஆன்சர்ஸை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட்டுன்னு கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஆன்சர்ஸ் வந்து சப்மிட் ஆகும் ஓகேங்களா ஸோ இது வந்து ஒன் மார்க் டெஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ மேலே கொஷின் பேப்பர் டிஸ்பிளே ஆகுது கீழே வந்து ஆன்சர்ஸ் நீங்கள் அந்த கொஷின்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர்ஸை மட்டும் இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் டெஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மார்க்ஸ் அங்கே எவாலுவேட் ஆகிடும் ஸோ ஆல்ரெடி உங்கள் டீச்சர்ஸ் வந்து சல்யூஷன்ஸ் போட்டிருப்பாங்க இந்த கொஷின்ஸ்க்கு என்ன ஆன்சருன்றதை அவங்க சொல்யூஷன்ஸ் போட்டிருப்பாங்க ஸோ அந்த ஆன்சரும் உங்களுடைய ஆன்சர்ஸை கம்பேர் பண்ணிவிட்டு நமக்கு இங்கே மார்க் டிஸ்ப்ளே ஆகிருக்கு ஸோ இப்போ இந்த டெஸ்ட்டில் நாம் வாங்கியிருக்க மார்க் வந்து ஃபோர் அவுட் ஆஃப் டென் இயர் இது வந்து எம்சிக்யூ டெஸ்ட் இதுவே வந்து நம்ம தியரி கொஷின்ஸை நம்ம அட்டன் பண்ணணும் அதாவது டிஸ்கிரிப்டிவ் கொஷின்ஸ் நம்ம டெஸ்ட் எழுதுகிறோம் அப்படின்னு ஒன்னா அந்த டெஸ்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிடுங்க ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு அட்டாச்மெண்ட்டில் உங்களுடைய கொஷின் பேப்பர் இங்கே டிஸ்ப்ளே ஆகும் ஸோ அந்த கொஷின் பேப்பரை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ என்ன கொஷின்ஸ்ன்றதை பார்த்துட்டு நீங்கள் பேப்பரில் எழுதிக்கலாம் ஸோ பேப்பரில் எழுதிட்டு நீங்கள் அந்த பே பேப்பர்ல எழுதினத ஃபோட்டோ எடுத்துகிட்டு இங்கே ஆட் சப்மிஷன்ஸ் இருக்கு இல்லையா ஸோ இந்த ஆட் சப்மிஷனை செலக்ட் பண்ணுங்க எங்க அலோன் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு எதை நீங்கள் ஒரு இமேஜஸ் ஆவோ இல்லை டாக்குமெண்ட் நீங்கள் வந்து உங்களோட ஆன்சர் ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணலாம் ஸோ என்ன சப்மிட் பண்ணுறீங்களோ அந்த ஆன்சர் ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃபைல் இங்கே அட்டாச் ஆகிடும் ஸோ அட்டாச் ஆன பிறகு நீங்கள் இங்கே சப்மிட்டுன்னு கொடுத்துக்கலாம் ஸோ டீச்சர் வந்து உங்களோட பேப்பரை எவாலுவேட் பண்ணிவிட்டு அவங்க உங்களோட மார்க்ஸையும் இங்கே வந்து டிஸ்பிளே பண்ண வச்சுருவாங்க தென் இந்த ஸ்டூடெண்டில் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த கிளாஸ் ரூமில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும் தென் சேட்டில் வந்து நீங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட எதாவது டவுட்ஸ் நீங்கள் கிளாரிஃபை பண்ணணும்னா உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் இங்கே சேட் பண்ணிக்கலாம் தென் நோட்டீஸ் போர்டில் உங்கள் டீச்சர் என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த எல்லா அனௌன்ஸ்மெண்ட்டும் இங்கே டிஸ்பிளே ஆகும் இன்கேஸ் இந்த டேட்டில் டெஸ்ட் இருக்குது உங்களோட எக்ஸாம் டைம் டேபிள் அது எல்லாமே அவங்க அப்லோட் பண்ணியிருந்தாங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த நோட்டீஸ் போர்டில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் ஸோ கிளாஸ் ரூமில் உங்களுக்கு டீச்சர்ஸ் என்னென்ன உங்களுக்கு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அத்தனையுமே வந்து இந்த ஆப்லேயே அவங்க உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க தென் அசைன்மெண்ட்ஸு சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு அசைன்மெண்ட்ஸும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த அசைன்மெண்ட்ஸும் வந்து நம்ம இந்த அசைன்மெண்ட் டேப்ல அவைலபிளாக இருக்கும் ஸோ நீங்கள் அந்த அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுறதா இருந்தால் இப்போ பாருங்கள் நீங்கள் சப்மிட் பண்ணாததுனால நாட் சப்மிட்டுன்னு இருக்கு ஸோ நீங்கள் சப்மிட் பண்ணணும்னா இந்த கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு என்ன அசைன்மெண்ட்டுன்றது கொஷின்ஸ் இங்கே பிடிஎஃபாக இருக்குல்லையே அந்த அட்டாச்மெண்ட்டில் பிடிஎஃபை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அது நமக்கு இங்கே டிஸ்ப்ளே ஆகும் ஸோ அந்த கொஷின்ஸை பார்த்து உங்களோட அசைன்மெண்ட்டை நீங்கள் பேப்பரில் எழுதிக்கலாம் பேப்பரில் எழுதினதை நீங்கள் ஃபோட்டோ காப்பியை எடுத்துகிட்டு ஒரு இமேஜஸாகவோ இல்லை ஒரு பிடிஎஃப் ஆவோ நீங்கள் அனுப்பலாம் ஸோ இதில் நீங்கள் அப் அப்லோட் பண்ணுறது எல்லாமே எதர் இமேஜ் இல்லை பிடிஎஃபாக மட்டும் தான் இதில் நீங்கள் அப்லோட் பண்ண முடியும் ஸோ டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட சேவ் பண்ணி வச்சுருந்த பிடிஎஃபை நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணிவிட்டு இங்கே சப்மிட்டுன்னு கொடுத்துடலாம் ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃபைல் வந்து இங்கே சப்மிட்டட் ஆகிடும் ஸோ டீச்சர்ஸு வந்து இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணும்போது அவங்களுக்கு உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே சப்மிட்டடாக இருக்கும் தென் ஸ்டடி மெட்டீரியல் இந்த ஸ்டடி மெட்டீரியலில் உங்கள் டீச்சர்ஸ் ஏதாவது யூடியூப் வீடியோ போட்டு போட்டிருந்தாங்கன்னா அந்த யூடியூப் வீடியோஸ் இல்லை ஏதாவது உங்களோட என்ன உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் இருக்கோ அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவங்க என்ன மெட்டீரியல்ஸில் உங்கள் டீச்சரை ஆட் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே வந்து இந்த ஸ்டடி மெட்டீரியல் டேப்ல அவைலபிளாக இருக்கும் ஸோ உங்களுக்கு ஃப்யூச்சர் பர்பஸ் எப்போல்லாம் வேணுமோ நீங்கள் அப்போ அதை எடுத்து படிச்சு படிச்சுக்கலாம் இன்கேஸ் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் சேவ் பண்ணும்போது சம்டைம்ஸ் நம்ம தெரியாமல் மெசேஜஸை டெலிட் பண்ணிவிடுவோம் அந்த சிச்சுவேஷன்ஸ்லாம் வரும் பட் இந்த ஆப்பில் வந்து அப்படிலாம் இருக்காது ஸோ டீச்சர்ஸ் எவ் எவ்வளோ மெட்டீரியல்ஸ் அப்லோட் பண்ணுறாங்களோ அத்தனை மெட்டீரியல்ஸும் இங்கெல்லாம் இருக்கும் ஸோ நீங்கள் ஈஸியாக எப்போலாம் உங்களுக்கு தேவையோ நீங்கள் அப்போ எடுத்து அந்த மெட்டீரியல்ஸை உங்களால் படிச்சுக்க முடியும் ஈவன் நான் சப்மிட் பண்ணுற எல்லா அசைன்மெண்ட்ஸுமே இங்கேயே தான் உங்களுக்கு ஸ்டோர் ஆகும் தென் ப்ளஸ் வந்து உங்களோட டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணுற எல்லா டெஸ்ட்டுமே இருக்கும் உங்களோட மார்க்ஸும் வந்து இங்க இங்கே உங்களுக்கு அப்லோட் ஆகியிருக்கும் இன் ரெக்கார்டிங்ஸில் வந்து நீங்கள் எல்லா ஆன்லைன் கிளாஸஸோட ரெக்கார்டிங்ஸ் இருக்கும் ஸோ நீங்கள் ஏதாவது பர்டிகுலர் டாப்பிக்கில் டவுட் இருக்குது நீங்கள் மறுபடியும் அதை கிளாரிஃபை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த பர்டிகுலர் வீடியோ நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களால் கிளாரிஃபை பண்ண முடியும் ஸோ இந்த சிங்கிள் ஆப்லேயே பாருங்கள் நிறையா அட்வான்டேஜஸ் இருக்குது ஸோ இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி ஸோ நீங்கள் இனிமேல் பயப்படாமல் இந்த ஆப்பை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட் அட்டன் பண்ணலாம் தென் கிளாஸஸும் அட்டன் பண்ணலாம் தென் இன் கேஸ் இப்போ உங்கள் டீச்சர்ஸ் வந்து ஆன்லைன் கிளாஸ் கண்டெக்ட் இருக்காங்க ஸோ இந்த ஜாயின் லைவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஆன்லைன் கிளாஸ்குள்ளே நீங்கள் ஜாயின் ஆயிடுவீங்க ஸோ அலோன் கொடுத்துட்டீங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஜாயின் ஆகிடுவீங்க ஸோ இங்கே டீச்சர்ஸ் இருந்திருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஆன்லைன் கிளாஸஸ் இப்போ உங்களை இந்த கிளாஸ் ரூம் க்ரியேட் பண்ண டீச்சர் ஆன்லைன் கிளாஸ் கண்டெக்ட் இருக்காங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஜாயின் லைன்னு கொடுத்திங்கனாலே அந்த ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் என்டர் ஆகிடுவீங்க ஸோ இப்போ இந்த கா கிளாஸஸ் இல்லை இருந்தாலும் இப்போ நம்ம வெளியே வந்துடுறோம் ஓகேங்களா ஸோ ரொம்பவே ஈஸியான ப்ரொசீஜர் தான் அது ஸோ இதில் வந்து நம்ம ஆன்லைன் கிளாஸுக்கு லிங்க் வேணும் நம்ம எதிர்பார்க்கவே வேண்டாம் ஸோ நம்ம ஒன்ஸ் நமக்கு வந்து மேம் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க நமக்கு த்ரீ தேர்ட்டி ஆன்லைன் க்ளாஸஸ் இருக்குது அப்படின்னா த்ரீ தேர்ட்டிக்கு மேம் கிளாஸ் கண்டெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க நீங்கள் உடனே த்ரீ தேர்ட்டிக்கு ஜாயின் லைன் கொடுத்துட்டு இம்மிடியேட்டாக நீங்கள் அந்த மீட்டிங்கில் இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன்ஸும் வரும் அதே மாதிரி உங்களுக்கு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறனாலும் இங்கே உங்களுக்கு டெஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு இன்ஃபார்மே வந்துடும் தென் ரெக்கார்டிங் உங்களோட ஆன்லைன் கிளாஸ் ரெக்கார்டிங் அப்லோட் ஆன பிறகு உங்களுக்கு எல்லாமே நோட்டிஃபிகேஷன்ஸில் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் வந்துடும் ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்குது அப்படி தானே ஸோ இது ஜஸ்ட் நீங்கள் அந்த ஆப்பை யூஸ் பண்ணுற ஆப் நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கு இல்லையா சிங்கிள் ஆப்லேயும் நம்ம டெஸ்ட்டும் அட்டன் பண்ணுறோம் ஸோ நம்ம வந்து பர்மிஷன்ஸ்க்கு வெயிட் பண்ணாமல் ஈஸியாக நம்ம ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணிடலாம் டெஸ்ட்டும் நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணி இதுலேயே அப்லோட் பண்ண முடியும் ஸோ நம்மளோட ஒரு ப சப்ஜெக்டோட என்டே டீட்டெயில்ஸும் நமக்கு வந்து ஒரே ஆப்லேயே நமக்கு இங்கே மெயின்டைன் ஆகிருக்கு ஸோ இந்த ஆப்லேயும் உங்களுக்கு நிறைய டீச்சர்ஸ் நிறைய சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் கிளாஸ் ரூம் கிரியேட் பண்ண ஒரு சிங்கிள் ஆப்லேயே உங்களுக்கு அந்த சிக்ஸ் சப்ஜெக்டோட டீடெயில்ஸும் மெயின்டெயின் ஆகிடும் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஆப் ரொம்பவே ஈஸியாக இருக்கு இல்லையா ஸோ நீங்கள் ஒவ்வொரு உங்களுடைய சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் வந்து எத்தனை எத்தனை சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் உங்களுக்கு கிளாஸ் ரூம் கிரியேட் பண்ணுறாங்களோ அது எல்லாமே உங்களோட சிங்கிள் ஆப்லேயே இருக்கும் ஸோ நீங்கள் சிங்கிள் ஆப்லேயே உங்களுக்கு ஒரு சிக்ஸ் சப்ஜெக்டோட டீட்டெயில்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும் அந்த சிக்ஸ் சப்ஜெக்ட்ஸுடைய ரெக்கார்டிங்ஸு அதனுடைய டெஸ்ட்டு எல்லாமே வந்து ஒரே ஆப்லேயே உங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த ஆப் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ スイ